ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ கிடையாது, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வ்ளாக். ஆக்சுவலாக வீக்லி 5 times நான் வந்து பேட்மிண்டன் போகிறேங்க ஃபேமிலியோட. ஒரு நல்ல ஒர்க் அவுட்டாகவும் இருக்குது, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதும் தெரியல. ஸோ அந்த 2 hours போனால் கூட பெருசாக அந்தளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் நல்ல ஃபீலிங் இல்லை. இப்போ நம்ம ஜிம்லாம் போனீங்கன்னா அந்த ஒரு 1 hour எப்படா முடியும்னு இருக்கும் எனக்குலாம். மேபி உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் என்னால் 2-3 நாளுக்கு மேலே ஜிம்மு பண்ணவே முடியல. ஸோ பேட்மிண்டன் ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருந்தது எனக்கு. இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்காட்டுதாங்கல்ல இருக்க ரக்கஸ் ஹெர்க்லி இந்த பேட்மிண்டன் கோர்ட் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2 கோர்ட் இருக்குது, ரெண்டுமே உடன் ஃப்ளோரிங் தான். ஸோ விளாட நல்லாயிருக்கும் அண்டு ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு. இதுக்கு முன்னாடி நான் நுங்கம்பாக்கத்தில் விசில்னு ஒரு இடத்துக்கு போயிட்டுருந்தேன். ஸோ இப்போது கொஞ்ச நாளாக இங்கே போயிட்டுருக்கேன், ஏன்னா இது வீட்டுக்கு பக்கமாக இருக்குது அண்டு நல்லாவும் இருக்குது. ஸோ வாங்க அந்த கோர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயா டிவி ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஈக்காட்டுதாங்களா ஒரு பேக் சைடில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நிறையவே இருக்குது. ஆக்சுவலாக கரெக்டாக பார்க் பண்ணாங்க அப்படின்னா 4 கார் வரைக்கும் நிறுத்தலாம். அண்ட் இந்த லொக்காலிட்டியே வந்து கொஞ்சம் ரெசிடென்ஷியல் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஐ திங்க் இங்கே ஃபுல்லானால் கூட நீங்கள் வெளியே ஒன்று எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், அது ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்லாம் ஒன்றுமே இல்லை, யாருமே வரதே இல்லை. ஸோ இங்கேயும் பார்க் பண்ணிக்கலாம், இது ஒரு பெரிய ப்ளஸ். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்க விசிலுக்கு தான் போயிட்டுருந்தேன். அங்கே வந்து என்ன ப்ராப்ளம்னா 1 hour 1200 சார்ஜ் பண்ணுவாங்க, இங்கே அவங்க வெறும் 800 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு புக் அண்ட் பிளேயில் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees கூப்பனும் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி வாங்க இப்போ கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு கோர்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் அவங்களோட என்ட்ரன்ஸ் ஏரியா. ஸோ இதுதான் மிஸ்டர் ஹம்ஜத், இதுதான் இந்த கோர்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. நம்ம அவர்கிட்ட கேட்போம் ரேட்ஸ் என்ன. இதெல்லாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் மார்னிங் சார். இப்போது நீங்கள் வந்து பர் ஹவர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? பர் ஹவர் வி ஆர் சார்ஜிங் 800 rupees. இட் இஸ் அன் ஏசி கோர்ட் அண்ட் இட் இஸ் அன் உடன் ஃப்ளோர் அண்ட் இன் திஸ் யூ டோன்ட் கெட் எனி பெயின் ரியாக்ஷன்ஸ், யூ வான்ட் பி ஹேவிங் எனி ரியாக்ஷன்ஸ். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா புக் அண்ட் பிளேல புக் பண்ணேன், பட் அது இல்லாம டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணலாம். பண்ணலாம் பண்ணலாம், புக் அண்ட் பிளேல பண்ணீங்கன்னா யூ கெட் டிஸ்கவுண்ட்ஸ். ஓகே, நம்ம கிட்ட வந்தீங்கன்னா வி ஆர் சார்ஜிங் யூ தி கரெக்ட் அமௌண்ட், கரெக்ட் அமௌண்ட் 800 rupees. ஓகே, அண்ட் இங்க வந்து நான் மார்க்கிங் ஷூஸ் மாண்டேட்டரி. யா மேன், நான் மார்க்கிங் ஷூஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வித்out நான் மார்க்கிங் ஷூஸ் வி வான்ட் அலோ யூ டு ப்ளே, அதர்வைஸ் யூ கேன் ப்ளே இன் யுவர் பேர் ஃபுட். ஓகே, தட்ஸ் தி ரீசன். இப்போ நான் மார்க்கிங் ஷூஸ் நம்ம கிட்ட இல்லனா இங்க நீங்க, இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி நான் மார்க்கிங் ஷூஸ் அண்ட் இஃப் யூ ஃபர்கட் டு பிரிங் யுவர் நான் மார்க்கிங் ஷூஸ் வி ஹேவ் ஹியர் அண்ட் வி கிவ் இட் அட் தி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஃபார் இட். ஓகே, அண்ட் வாட் அபௌட் மந்த்லி மெம்பர்ஷிப்? யா மந்த்லி மெம்பர்ஷிப் வி ஹேவ், தட்ஸ் மெம்பர்ஷிப் வி ஹேவ், மந்த்லி வி ஹேவ் மெம்பர்ஷிப். ஓகே, யூ கேன் டு இட் அண்ட் ஃபார் தி சப்ஸ்கிரிப்ஷன் 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அண்ட் ஆல் வி ஆர் பிளானிங் ஃபார் இட். Okay. So we are planning for it and we will be doing it very shortly. Okay. And நீங்க கோச்சிங் ப்ரொவைட் பண்றீங்களா? Yeah, we have coaching. We have coaching for adults, we have coaching for ladies and we have coaching for children. Okay. எல்லாருக்கும் கோச்சிங் கொடுங்க. Yeah, for everyone we have coaching. Okay. ஸோ இவரோட காண்டாக்ட் நம்பரை நான் வந்து உங்கள் வீடியோவில் கீழே போடுறேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கு. அண்ட் உங்களுக்கு அந்த நான் மார்க்கிங் ஷூஸ் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த சோல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். இது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நான் என் ஷூ வந்து டெக்காத்லானில் வாங்கினேன். ஸோ நீங்கள் மறந்துட்டீங்கன்னா இவர்கிட்ட இங்கே இருக்கு தான், தே ஆர் நாட் சார்ஜிங் எனி திங் ஃபார் திஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு யூஸ் பண்ணிட்டு சேஃபாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெஸ்ட் ரூம், 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது அண்ட் ஒரு ஷவர் இருக்குது அண்ட் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. எல்லாமே நீட்டாக க்ரீன் மேட் போட்டிருக்காங்க, இந்த இடமே பார்க்க சூப்பராக இருக்கு. இந்த பேம்ப்ளெட்டில் அவங்க கோச்சிங்கோட டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. லேடிஸ்க்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் டைமிங்கும் இருக்கு, அப்படி இல்லை எல்லாரோட சேர்ந்து கற்றுக்கணும்னாலும் கற்றுக்கலாம். அவங்க நம்ம கோர்ட்டுக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் வச்சுருக்காங்க அண்டு வாட்டர் கூலர் இருக்குது அண்டு ஸ்கிப்பிங் ரோப் இருக்குது. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.